ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ இங்க நம்ம ஹீரோவை கட்டுறாங்க, ஹீரோயின் பதில் சொல்ல தயங்கிட்டு இருக்கா. சரி, நீ தானே சொன்ன நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதை மீன் பண்ணி சொல்லலன்னு சொல்லி. அப்போ மூவிக்காக இதை பண்றியா? நான் தான் அதை வேணான்னு சொல்லிட்டேன்ல, ஸோ அதை சம்மதிக்க வைக்கணும்னு பண்றியான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிறா. சரி, அப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு நைட் நீ இறந்து போயிடுவியோன்னு பயப்பட்டு உன் கூடவே இருக்க ஆசைப்பட்டங்க. நான் செத்துருவேங்கிறதுக்காகவான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அதனால்தான் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக உன் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி. அதனால்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டில் தனியாக இருந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை நினச்சி நான் பயங்கரமாக வருத்தப்படுவேன், அதனால தாங்கிறா. அப்போ இதை கேட்குற ஹீரோவுக்கு, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டான் உனக்கு ஒரு இன்ஜுரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. அது இவனுக்கு ஞாபகம் வர, நீ இன்னுமே மாறலங்கிறான். அதனால சிரிச்சுக்கிட்டே, என்ன இந்த டைம் உன் கனவுல நான் செத்துட்டேனான்னு சொல்லிட்டு கேட்க, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா. அது எப்படி நான் சாவேன், உனக்கு எப்படித்தான் இப்படியெல்லாம் கனவு வருதோன்னு சொல்லிட்டு கேட்க, நான் இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்கேன், செலிபிரிட்டிஸ் எல்லாம் தேவையில்லாத டிப்ரெஷனால இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பாங்களாமா, நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. நீ பயங்கரமான டிப்ரெஷன்லயோ அதிகப்படியான வழியிலையோன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறான். இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு இவ கேட்க, எதுக்காக ரூமர்ஸ் எல்லாம் நீ நம்புறன்னு கேட்கிறான். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்ல, எதுக்காக இவ்வளோ வருஷம் கழிச்சு இதுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு, நான் தான் தேவையில்லாமல் உன்னை கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போவே கிளம்புற இது க்ளீன் பண்ணிட்டுன்னு எழுந்திருக்கும்போது அவன் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண, சாப்பாடு உன் மேலே கொட்டிடுச்சு, ஸோ இதை க்ளீன் பண்ண முடியல, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்புறம் இந்த ரூமில் போய் இதை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு சாத்திட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரில. கண்ணா பின்னாடி எதுதோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட் அது உள்ளதான் இருக்கு. பயங்கர வேகத்துல ஓடி வந்து ட்ரெஸ் மாத்திட்டியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆ மாத்திட்டேங்கிறா. பட்டுன்னு ஓப்பன் பண்ண அந்த கிஃப்ட் பின்னாடி தான் இருக்கு, இப்ப பாக்கல இன்னும். சோ உடனே கொஞ்சம் வெளியே போறியான்னு சொல்லி அவளை வெளியே தாட்டி விட்டுட்டு ஓடி வந்து பெட்ஷீட்டை எடுத்து அந்த கிஃப்ட மறைக்கலான்னு பார்த்தா கரெக்டா ஹீரோயின் வருவாளா. பெட்ல தானே அந்த போஸ்டரை ஒழிச்சு வச்சான். அதை பார்த்து ஹீரோயின் பேபன் முழிக்க ஆரம்பிக்க இவனும் சேர்ந்து இல்ல இல்லன்னு கத்திட்டு இருக்கான். உனக்கு இப்படி ஒரு ஹாபி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க, இவன் இல்லன்னு கத்துறான். எனக்கு புரியுதுங்க, இது பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் இது என்ன கிடையாது, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இது என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து தான் திரும்பவும் கவர் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படி என் வீட்டுல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. இல்ல இல்ல நீ தனியா தானே இருக்க, இப்படி வச்சுக்கிறது ஒன்னும் தப்பு இல்லங்கிறது சொல்ல, நான் இது என்னோடது இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹே விடு விடு, ஒரு டைம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் போட்டு இவ்வளவு சேர்ந்து இழுக்க, அவனும் ஒரு பக்கம் இழுக்க, இப்படி வந்து அவ விழுக, அவன் இப்படி புடிச்சுக்கிட்டான். ஒருத்தர் ரொம்ப நேரம் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க, கரெக்டா பேக் வருவானா சஞ்சேன்னு சொல்லிட்டு நிக்க கூட அவனால முடியல, அவ்வளவு குடிச்சிருக்கான். அதுவும் சிரிச்சுக்கிட்டே இப்படி எட்டி பார்க்க ஓடி போய் லாக் பண்றான். இங்கேயே கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள நம்ம ஹீரோ நோழிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிக்க, சஞ்சே நீ ஒரு பொண்ணோட இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுதேங்கிறான். இல்லையே இதோ அதுதான் பாத்திருப்பங்க. இல்ல இன்னொன்னையும் பாத்தங்கிறான். எங்க இது எவ்வளவுன்னு சொல்லி பாக்கலாங்கிறான். ரெண்டுன்னு கரெக்டா சொல்ல, இல்ல இல்ல ஒண்ணு பாத்தியா, நீ அதிகமா குடிச்சிருக்க கண்ணு தெரியலங்கிறான். கேள்விப்பட்டேன் நீயும் சொல்ல மீட் பண்ணையாமாவே, வீட்டுக்கு கீது கூட்டிட்டு வந்தியான்னு கேட்க, குடிச்சிட்டு உடற அதை போடான்னு சொல்லி தள்ளி விடுறான். அவ மேல உனக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதன்னு சொல்ல வர வாயை மூடிட்டு அப்படியே போடான்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். சரி சரி இங்க வந்தது எதுக்காக? குளிக்கிறதுக்காக. ஏன்னா உன்னோட பாத் டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சட்டையை கழட்ட உள்ள ஹீரோனுக்கு தெரியுது, பட்டு பட்டுன்னு இவன் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். நான் போய் குளிக்க போறேன்னு கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டான்னு சொல்லிட்டு கேட்க, தூ தௌசண்ட் டுவெல்ல நடந்தது காட்டுறாங்க. குடிச்சுக்கிட்டு மரத்தை புடிச்சுக்கிட்டு எம்சோல்னு கத்திட்டு இருக்கான். அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு மரத்தை புடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க, மன்னிச்சிடுங்க சார்ன்னு சொல்லிட்டு இவனை எழுப்ப வந்தா திரும்பவும் இம்சோல் இம்சோல்னு கத்திட்டு இருக்கான். அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது, குடிச்சுட்டு பொக்கையோட கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்க, எப்ப பார்த்
முட்டா பேசிட்டே இருப்பான்னு அவனை தூக்கிட்டு வந்து டப்புக்குள்ளேயே போட்டு போயிட்டான். ஆனால் உள்ள இருக்க ஹீரோயினோ நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டா. ஸோ இப்போ அவனை விட்டுட்டு வந்தா அவ கையில் அவள் கொடுத்த கிஃப்ட்டு அந்த கேப்சியூலை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. எதுவும் பேசல,
ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோ குட்டி பொண்ணு ஹீரோயினை மீட் பண்ணி, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற, ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சஞ்சய் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஸோ இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறா. ஸோ இதை இப்படி நினைச்சபடி ஹீரோ காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோயின், ஆனால் அந்த மரத்தை எடுத்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ரெண்டு பேர் புதைச்சி வச்சாங்க இல்லையா அந்த இடையே போய், இல்லை இல்லையா அதை தான் கேட்குறா. அது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அங்கே போயிட்டேங்கிறான் இவன். அப்போ ஜான் ஃபர்ஸ்ட் நீ அங்கே போனியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் அங்கே தான் இருந்தேங்கிறான். இப்போது ஹீரோனோட வீட்டுக்கு வந்தாச்சு. இவன் சொல்ல வரா, அவன் இறங்கி கிளம்ப, பின்னாடியே ஓடி வரா விடிஞ்சே போயிடுச்சு, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப, நானுமே அன்னைக்கு நைட் அங்கே தான் இருந்தேன் உன்னை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி சொல்கிறா. பட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்போன்னு சொல்லி சொல்ல, மேபி இருக்கலாங்கிறான். அப்புறம் நானுமே உன்னை லவ் பண்ணேன், அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் உன்கிட்ட சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிடு, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கோ என்னை மன்னிச்சிடு, எனக்கு தெரியும் இப்போ இதை உன்கிட்ட சொல்கிறதால உனக்கு இது எந்த விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுன்னு, பட் என்னை மன்னிச்சிடு, அப்போது எனக்கு அதை விட்டால் வேறு வழியே இல்லைங்கிறா. எப்பாவது உன்னை திரும்ப மீட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், நானும் உன்னை லவ் பண்ணுறத, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணங்கிறதையும், நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண சஞ்சயின்னு சொல்லி சொல்கிறா. இப்படி உன்னை பார்க்குறதையும் மிஸ் பண்ணன்னு சொல்லி சொல்கிறா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்காவா, அடிச்சு போயிட்டான். அப்போ டக்குன்னு யாராச்சும் உன்னை பார்த்துவாங்க நீ கிளம்பு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட்டா. இங்கே வெளியே நிற்கிற ஹீரோவுக்கோ, நானும் உன்னை லவ் பண்ணேன், நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு உள்ள ஹீரோயின் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன். இவன் படியிலேயே வேகமாக ஓடி வரான், பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக வந்து கதவை பிடிக்கிறான். அப்போது எனக்குள்ள அதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கும் இருந்ததுன்னு தானே என்கிட்ட வந்து இப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமான் தலையாட்டுறா, நீ என்னை மிஸ் பண்ணேன்னு சொன்னல, அப்போ சொல்லு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க, அவள் இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கா, டக்குன்னு பக்கத்து வீட்டில் வெளியே வரவும் இவனை உள்ளே எழுத்துக்கிட்டா, அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இப்படி திரும்பினா அவன் இப்படி நின்றுட்டு இருக்கான், அவன் கிஸ் பண்ண வர இவர் மாதிரி பார்க்கவும் ஸ்டாப் பண்ணிட்டான், இப்போது இவளே அவனை கிஸ் பண்ண ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒன்று சேர்ந்தாச்சு, ஒரே சந்தோஷம்தான். அப்போது ஹீரோவோட தலையில் அடிபட்ட தழும்பு போல் இருக்கு, அது என்னன்னு பார்க்க வரும்போதே இவன் கிஸ் பண்ண வரான். அப்போ கரெக்டாக மெயின்டெனன்ஸ் வருவாராம். அப்புறமா வரீங்களான்னு கேட்டான், இப்போதான்பா எனக்கு டைம் இருக்கு, அப்புறம்லாம் வர முடியாதுன்னு வரான். பார்த்தா பார்த்து போயிட்டு வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்படி ஸ்கார்ஃப் கட்டி அனுப்பி விட, எனது பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, அவரும் கேட்குறாரு, ஆமாம்மா என் அண்ணன், இப்போதான் அவனுக்கு குழந்தை கூட பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவனை எனக்கு பல வருஷமாக தெரியுமே, அவன் இப்படி இருக்கவே மாட்டானேன்னு சொல்லிட்டு ஹைட்டை பார்த்துட்டு சொல்ல, இல்லை இல்லை அவன் ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருக்கான் அதான் தெரியாதுன்ட்டு இருக்கா, ஆனால் அவர் ஃபேஸையே பார்க்கல, சரிங்க நான் பார்த்து போயிட்டு வாங்க, போங்க போங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பேன், உங்கள் அண்ணன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே போகிறான். உள்ளே வந்தவரோ லவ்வுக்கு ஏற்ற வயசில் தான்மா இருக்கேன்ட்டு போகிறாரு. எங்கள் ஹீரோயின்க்கும் ஒரே வெக்கம், அதே போல தான் ஹீரோவுக்கும், நம்பவே முடியல ஒரே சந்தோஷம்தான். தென் ஹீரோ கிளம்ப, இந்த கார் என்ன இப்படி சத்தம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி பார்த்து திட்டேன், ஹீரோ கார் போகிறதையும் ஹீரோயினோட வீட்டையும் அந்த சீரியல் கில்லர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் என்னத்தை பண்ண போகிறனோ தெரியல. இப்போ எந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு மேக்கப் போயிட்டுருக்கு, ஒரே வெக்கம் தான், நடந்ததை நினச்சி நினச்சி பயபுல சிரிச்சிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் அதே இதில் தான் இருக்கா, பாஸ் கிட்ட திட்டு வாங்கினா கூட சிரிச்சுட்டு தான் இருக்கா. அப்போது அம்மா கால் பண்ணி சீக்கிரமாக போய் யாஞ்சுவோ மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜியோ அவள் டிவோர்ஸ் பண்ண போகிறாளாமா, அவன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி அவன் இன்வெஸ்ட் பண்ணதில் பாதி பணத்தை போக்கடிச்சிட்டான். இதை கண்டுபிடிச்சிட்டு ஷூ கூட போடாமல் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கா, அதனால தான் போங்க. வந்து பார்த்தா பயங்கர கோபத்தில் யாஞ்சோ இருக்கா, உண்மையாகவே நீ டிவோர்ஸ் பண்ண போறியான்னு கேட்க, அது எப்படி டிவோர்ஸுங்கிறது என்ன விளையாட்டான், எங்களோட செகண்ட் பேபி பிறந்ததுலேருந்து ஜியோமுக்கு தான் அதிகமான ப்ரெஷர், எங்களோடது சின்ன வீடாக இருந்தாலும் இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது, ஸோ ஒருத்தரோட இன்கம்ல சேவிங்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டந்தானு சொல்லிட்டு அப்படியே அவளை பார்த்து, உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக தான் இருக்குது, உன் கூடவே நானும் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம், உன்னாவே படிச்சிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணுன்னு தான் எனக்கு தெரிலன்ட்ருக்கா, ஒருவேளை நீ திரும்ப அந்த டைமுக்கு போனேன்னா என்னென்ன கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி போய் நம்மளோட விதியை மாற்ற முடியும்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் தான், இருந்தாலும் அப்போதைக்கு என்ன ஹாப்பியாக இருக்கோ அதை தானே நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும், ஒருவேளை எனக்கு மட்டும் பின்னாடி போய் என் விதியை மாற்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கூட அதை நான் பண்ண மாட்டேன், அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணலன்னா என்னோட அழகு குட்டியை பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு இருக்கா. தென் இப்போ கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கால் பண்ணுறான், கொஞ்சம் காலையிலேருந்தே பிஸியாக இருந்தால் தான் கால் பண்ணலன்னு சொல்லும்போது, நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல, நேற்று கான்சர்ட் முடிச்சு வரும்போது நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், பயங்கரமான டயர்டில் இருப்பேன்னு சொல்லி கேட்க, சர்ச்சா அப்படியெல்லாம் இல்லையேங்கிறான், பாத்தியா அவனோட கஷ்டத்தை மறைக்க ஆரம்பிச்சிட்டியா, எதுக்காக போய் சொல்கிற,
உன்னோட கஷ்ட நஷ்டத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். யார்கிட்டே சொல்லலன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டேன். அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இவ ஹலோ ஹலோங்க, ஜஸ்ட் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் நீ கொடுத்த பிரசன்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட டைம் ஸ்டாப் ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகனு சொல்லி சொல்ல, என் டைம் எப்போ நின்றுருக்காமா, அதெல்லாம் சூப்பராக ஓடிட்டு தான் இருக்குது, நாளைக்கு மீட் பண்ணுவோமான்னு கேட்டால் ஓகேங்கிறா. இன்னைக்கு நைட் மீட் பண்ணுவோம்னு கேட்க, எப்போ உனக்கு முடியுதுன்னு கேட்குறா. லேட் ஆகுமே பரவாயில்ல, லேட்டானாலும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஓ கூப்பிட்றான். பாரு போகணுமா, போப்போன்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை இல்லை இப்போவே நம்ம மீட் பண்ணுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னை பார்க்க வரேங்க. இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே, சரி சரி வேலையை பாரு அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மீட்டிங்கில் இருக்க, ஹீரோட்டிருந்து கால் வருது. கட் பண்ணி விட்டுட்டு ஒரே ஸ்மைல் தான். இந்த பக்கம் அதே போல் நம்ம ஹீரோவும் பிஸியாக தான் இருக்கான். வேலையை முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவள் அங்கே இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவங்க வீட்டுக்கு போகலான்னு வந்தால் அந்த ஸ்டாக்கர் பொண்ணு ஒன்று வந்துடுச்சு. இதுக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது, என்னை இது கடுப்பேற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சியோக் பயங்கரமாக டென்ஷன் ஆக, ஏன்டா டென்ஷன் ஆகிற, ஹோட்டலுக்கு விடு, அங்கே போனால் நான் இம்சோல மீட் பண்ணுவேன்ட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒர்க் முடிச்சு வரேன். ஐயோ சஞ்சய் வீட்டில் என் காரை மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டு பாருன்னு சொல்லிட்டு நேராக அவன் வீட்டுக்கிட்ட தான் வரா. அவன் வீட்டுக்கு வந்துருப்பானே என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ண ஃபோனை எடுக்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அட இப்படியா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ண, மிஸ்ட் கால் வந்திருக்கு ஹீரோ கிட்டிருந்து. ஸோ உடனே கால் பண்ணுறா. அவன் ஃபோனும் டேபிளில் வச்சிருக்கான், அடிச்சுட்டே இருக்கு எடுக்கல. ஸோ இவ்வளே நேரம் வந்து பார்க்கிங்கில் உள்ள இவளோட காரை எடுக்க, அப்போ கரெக்டாக பயங்கர வேகத்தில் ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகி உள்ளே இருந்து தொப்பி போட்ட ஒருத்தன் இப்படி இறங்கி வரான். இவளுக்கு இதை பார்த்ததுமே அந்த சீரியல் கில்லர் தான் ஞாபகம் வருது. ஸோ பயந்து போயிட்டா. ஆனால் அவன் நம்ம ஹீரோனை கிராஸ் பண்ணி போயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு வர ஹீரோயினோட மிஸ்ட் கால் வந்திருக்கு. ஸோ எடுத்து கால் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் டக்குன்னு இறங்கி வந்து பார்க்க, ஐயோ நான் உங்கள் காரை எடுக்கல, அதோ இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டான்னு சொல்லவும் அது அந்த ஸ்டாக்கர் பொண்ணு. என்னது ஸ்டாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து துரத்த ஆரம்பிக்க, இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் பால்கனியில். ஹீரோயின் எடுக்கல. கட்டாய் திரும்ப கூப்பிட்ற கேப்பில் சியோக் கால் பண்ணுறான். எந்த ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, 251 சொல்லும் போதே கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. நானே எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் இதுக்காக கேட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்னடா பேசுறனின்னு கேட்குறான். அப்போது நீ இல்லையான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டை திரும்பி பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டாக்கர் பொண்ணை துரத்தியே பிடிச்சிட்டா. கட் பண்ணா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, எப்போ இருந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்த, உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டை விட்டு வெளியே வந்து 1 மாதம் ஆச்சு. 14 வயசாமா, நீ பண்ணிட்டு இருக்கிறது என்ன விஷயம்னு தெரியுமா, இது ஒரு பெரிய கிரைம். எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வயசாகுதுன்னு திட்டினா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ட்டு இருக்கா. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள நியூஸ்ல இது மாதிரி சஞ்சய்ங்கிற ஒரு பெரிய ஆக்டரை ஹோட்டல்ல ஒரு மர்ம நபர் அட்டாக் பண்ணிருக்காங்க, போலீஸும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் ஒரு 5-star ஹோட்டல்ல நடந்திருக்கு, அதனால ரெஜிஸ்டர் பண்ணாம வேற யாராலையும் உள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. இருந்தாலும் சஞ்சய்வை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஆல்ரெடி அதிக பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் 2009 மர்டருக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிம்ங்கிற 40 ஆளை தான் போலீஸ் சஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் போட்டோவே காட்ட, எதுக்காக அவன் சஞ்சய்வை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு இங்க ஒண்ணுமே புரியல. அங்க ஹீரோவுக்கோ ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீக் தான் இதனோட அடுத்த 2 எபிசோட பார்க்க முடியும். ஏன்டா இப்படி நமக்கு ஷாக் கொடுத்தே சாவடிக்கிறாங்களோ, என்ன பண்ண, எப்படியோ ஒன்று ஹாப்பி என்டிங்கில் முடிச்சா சந்தோஷம். தென் இன்னைக்கு ஒரு புது ட்ராமா ரிலீஸ் ஆகுது, அதை போடுவோமா வேணாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.